ஓகே, நான் சொன்ன புல்லட் பார்பிக்கோ தான். நான் சொல்ல எந்த புல்லட்டையும் நான் வலைக்கு வாங்க வரலங்க. நான் இங்கே வந்திருக்கதே இந்த புல்லட் சிக்கனை வாங்கிறதுக்கு தான். நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வெரைட்டிஸாக நிறைய நிறையா இருக்கா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஹாய் ப்ரோ. ஹாய் சார். ஹாய் ப்ரோ. இந்த கடை எத்தனை வருஷமா இங்கே இருக்கு ப்ரோ? இது வந்து இப்போ 4 to 2 months ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் குரோம்பேட்டில் 2 branches இருக்கு நமக்கு. ஓகே. ஸோ அது போட்டு ஒரு 1 year ஆக போகுது. ஓ, 1 year ஆக போதா ப்ரோ? என்ன நீங்கள் எது பார்த்துருக்கீங்களா? ஓ, இதில் பிரச்சனை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஞாபகம் என்ன பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னையும் பார்த்துருக்காங்க ப்ரோ. ஏன் இந்த கம்பியில் வச்சுருக்கீங்க எங்கள் டவுட்டு? ஓ, டிக்கா கபாப் இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சார்கோல் ஆஃபர் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சார்கோல் தான். வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே. மாதிரி நம்ம சிக்கனில் வந்து கலர் யூஸ் பண்ணுறதில்ல. அடுப்பு வரை சுட்டு கொடுக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபோனில் சுட்டு கொடுக்கும் போது அந்த கம்பி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டான இது ஃபைல் ஆகும். ஆனால் ஃபைல் ஆகாது. ஓகே. இதில் இருக்கிறது நெருப்பு தான், கேஸில் இருக்கிறது நெருப்பு தான். ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம்? இல்லை சார், கேஸில் உள்ள நெருப்பு பார்த்தீங்கன்னா அது அந்த டேஸ்ட் வராது. இப்போ உங்களுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருக்குல்ல? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இது சிக்கன் டிக்கா சார். ஓகே. சிக்கன் டிக்கா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பைசி மசாலா. ஸ்பைசி மசாலா. இது வந்து கொலையாளி. இது கொலையாளியா? அரியாளி. அரியாளிப்பா. இது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பெப்பர். புதினாவும் பிளாக் பெப்பரையும் தூவி அரியாளின்னு வச்சிருக்காங்க பேரு. இது வந்து களிமிர்ச்சி சார். களிலாம் ப்ரோ என்ன பேர் இது? களி மிர்ச்சி. பழைய பழைய சோறு பழைய மிர்ச்சியா? இது பார்த்தீங்கன்னா கெசநட் ப்ளஸ் வந்து கிரீம் மிர்ச்சி கிரீம் சில்லி. பழைய சோறுன்னு எதோ ஒன்று சொன்னாரு, பழைய மிர்ச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இது சிக்கன் மிர்ச்சி நம்ம கிட்ட இருக்கு. சிக்கன் ட்ரம்ஸ்டிக். ட்ரம்ஸ்டிக் டூ லெக் வரும். சிக்கன் தந்தூரி இருக்கு. தந்தூரி சிக்கன் தந்தூரி சூப்பர். இது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நிறைய இன்னும் வெரைட்டிஸ் இருக்குன்னு நான் கேட்டேன். கிறிஸ்டிக்கா இருக்கு. ஓகே. இத தவிர்த்து பிராந்திக்கா இருக்கு. ஓகே. இத தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரைட் சிக்கன் வர போறோம். அதுல அப்புறம் சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் நக்கட்ஸ், சிக்கன் ஃபிங்கர், சிக் ஃபிங்கர், ஸ்மைல்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எனக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல புல்லட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடை வைக்கணும் உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? இல்ல சார், புல்லட் பார்பிக்யூ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடியே வந்து பெங்களூர் லான்ச் ஆயிருக்கு. ஓகே. அருண் அண்ட் பிரதர்ஸ் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ரீசெண்டாக நிறைய இடங்களில் வந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 outlets மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே. எனக்கு தெரியாமல் நிறையா இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிபிக்கு பைக் கார்னர். இதை வந்து நான் அண்டர்டேக்கன் பார்த்துட்டு இருக்கிறேன். சூப்பர் சார். சரி, எனக்கு நான் ஒன்று ஒன்று கேட்குறேன், கோச்சிக்காதீங்க. மழை வரும்போது என்ன உதவி பண்ணுவீங்க? அப்படி இல்லை சார், மழை வரும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து யாரும் வரப்போகிறது இல்லை, வர முடியாது. ஓகே. ஸோ உங்களுக்கு சாப்பாடு இருந்தேன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி வரமாட்டாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது மழை வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் குடா இருக்குது. அப்போ உங்களுக்கு? எனக்கு தான் இந்த இருக்குது. அப்போ சிக்கனுக்கு? சிக்கன் தான் டோர் இருக்குது. எல்லாத்துக்கும் வரிசையாக நம்மளை அட்டாக் பண்ணிடுறாரு. சரி, ஓகே. நீங்கள் இதில் எனக்கு என்னென்ன டிஷஸ் கொடுக்க போறீங்க? நான் எல்லாருக்கிட்டே இருக்கேன், எல்லாமே கொடுக்குறேன்டாரு. நான் இன்னும் வீட்டில் போய் சாப்பிடல, இங்கேயே சாப்பிடுக்கிறேன். தயவு செய்து கொடுங்க, சாப்பிட்டு நான் உங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் பேச வேண்டியது இருக்குது. ஆக வாங்க சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு பழைய சோறு காளி மிர்ச்சி, அதுக்கப்புறம் களி சோறு, அரியாளி, அரியாளி, சிக்கன் டிக்கா. இது மட்டும்தான் கேள்விப்பட்ட பிறகு இது சிக்கன் டிக்கா. அதெல்லாமே வந்து ஹிந்தி நேம் சார். ஹிந்தியில் உள்ளதுனால அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அதே இதை வச்சுருக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி பேர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி இப்போ சிக்கன் டிக்கான்னு நம்மளுக்கு தெரியும், மற்றது இந்த ஹரியாளி பழைய சோறுலாம் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். சிக்கன் டிக்கால வந்து ஸ்பைசி மசாலா இருக்கும், ஹரியாளியில் வந்து மின்டன் பிளாக் பெப்பர் இருக்கும், காளி மிர்ச்சியில் வந்து கெசநட் அந்த வந்து. இந்த மாதிரி படித்தவங்க வந்து கேட்டால் பரவாயில்ல, இந்த மாதிரி படிக்காத வந்து கேட்டால் என்ன பண்ணுறது? தமிழ் ஆஃபீஸ் பாசிபிளா? புதினா கையில் கொடுங்க, சாப்பிட்டுக்கிறேன். புதினா சட்டி சார். சட்டை புடுங்காதரா, நானே தரேன்டா, பொறுமையா திட்டுறாரு. கிரீன் சட்னி சார். ஓகே. புதினா மல்லி ஃபுல் ஃபுல் நேச்சுரலாக தரோம். அது போக பார்த்தீங்கன்னா மயோனைஸ் தரோம். மயோனைஸ் சூப்பர். சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்ற போது இது இது என்ன அரியாளி. ஆ, அரியாளி. ஓ, இது ஆக்சுவலாக புதினா பெப்பர்லாம் போட்டு புதினா மல்லி பிளாக் பெப்பர்
வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட். நான் அடுத்து வந்து பழைய சோறு சாப்பிட போறேன். சி சாரி ப்ரோ, இதுக்கு பேர் என்ன ப்ரோ? சாரி, காளி மிர்ச்சி. காளி மிர்ச்சி, காளி மிர்ச்சி. ஆ, காளி மிர்ச்சி சாப்பிட போறேன். பழப்பெருலாம் வச்சா நமக்கு எப்படி வரும்? ஓ சிக்கன் ஆக்சுவலா பதமா வேக வச்சு அவ்வளோ அழகா சிக்கன் நம்ம சாப்பிடும்போது அந்த வர வரன்னு இல்லாம அவ்வளோ சாஃப்டா உள்ள இறங்குது. இவங்க ஒர்க்கே வந்து தனியா காட்டுது. ஸோ இதுல இருக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் சரி, இதுல இருக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் சரி, நம்மளை கண்டிப்பா இந்த கடைக்கு கூட்டு வந்து சாப்பிட வைக்கும். என்னையும் சாப்பிட வச்சிருக்கு, உங்களையும் கண்டிப்பா சாப்பிட வைக்கும்னு நினைக்கிறேன். அப்பாடா, நான் இன்றைக்கி வந்து பார்பிக்யூ டேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன தான் நம்ம இண்டோரில் நம்ம சாப்பிட்டு நிறைய பழகியிருந்தாலும் இந்த மாதிரி அவுட்டோரில் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அழகாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் ஒரு லுக்கோட ஒரு டேஸ்டோட உட்காந்து சாப்பிட்றதுவே தனிங்க. ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், அடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் திரும்பி வரேன். இத்துடன் நான் டாட்டா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் விஜய் மகேஷ். நீங்கள்